முடிஞ்சிருச்சு பாத்துக்கங்க பைட் கொஞ்சம் கொஞ்சம் காய் வாங்கிட்டு வந்தறேன் ஏன்டி உன் புருஷன் கிட்ட சொன்னாலே வாங்கிட்டு வந்துருவானே நீ ஏன் போற அவர் வேற வேலைய வெளியில போய் இருக்காரன்ட என்ன போய் வாங்கிட்டு வர சொல்லி இருக்காரு அதனால தான் கிளம்பி இருக்கேன் சுந்தரி உன் தங்கச்சி சும்மா தான இருக்கா அவள கூட்டிட்டு போ ஏனட்ட நான் வண்டி எடுத்துட்டு நான் மட்டும் போய்ட்டு வரேன் அவ ஒன்னு வேண்டாம் ஏன் சுந்தரி உன் தங்கச்சி பாவம் உன் மேல உசுரே வச்சிருக்கா நீ ஏன் அவள மட்டும் இப்படி பண்ற எனக்கு அவ்வளவு பிடிக்கல விடுங்க நான் மட்டும் போயிட்டு வரேன்னா போயிட்டு வரேன் சும்மா அவ்வளவு குட்டி போய் குட்டி போய் ஏன் சொல்லிட்டு இருக்கியா சரி அதுக்கு மேல உன்னோட விருப்பம் நான் சொல்றத நீ எங்க கேட்க போற வண்டில போகும்போது பார்த்து பத்திரமா போகணும் சரியா சரிங்கத்த எனக்கு என்ன வண்டி ஓட்ட தெரியாத என்ன நான்லாம் வண்டி ஓட்டுறதுல எக்ஸ்பீரியன்ஸ்ட எனக்கு நல்லாவே வண்டி ஓட்ட தெரியும் பாத்துக்கங்க சரிம்மா ஏதோ சொல்ற கிழமைக்கு நான் சொல்லிட்டேன் அதுக்கு மேல நீ பார்த்து போறதும் பார்க்காம போறதும் உன்னோட விருப்பம் ஏ எப்படி சொல்றீங்க நீங்க சொல்றதுல நான் எடுத்துக்கவேனா சரி சரி பாத்து பத்திரமா போயிட்டு வா என்னம்மா சுந்தரி கய்யும் பய்யும் அனிக்கிற மாமா நானா காய் வாங்கலாம்னு போறே மாமா மார்க்கெட்டுக்கு ஏமா குடு நான் போய் வாங்கிட்டு வரேன் மாமா வேணாம் மாமா ஏ நான் நல்லாவே வண்டி ஓட்டுவேன் நான் போய் வாங்கிட்டு வந்துறேன் அத்தை கிட்ட கூட இப்பதான் சொல்லிட்டு இருந்தேன் சரி பாத்து பத்திரமா போயிட்டு வா அத்தை சொன்னாங்க ஓ அப்படியா அவ சும்மா தானே இருக்க உங்க அத்தகாரி கூட கூட்டிட்டு போயே ஏடி போவே சுந்து சுந்தரி கூட எனக்கு இன்னும் தலைவலி நிற்கலங்க நேற்று விழுவ அமுக்கு நமக்கு அதனால தான் போய் சமப்பா உட்காந்துருக்கேன் போயிட்டு வரட்டு விடுங்க அவ்வளோது நல்ல வண்டி ஓட்ட தெரியும் அப்போ சரிம்மா ஆனால் பத்திரமா போகணும் சரியா நான் கூட போய் வாங்கிட்டு வந்துடுவேன் ஆனால் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறியே உன் வீட்டுக்காரன்ட்டு சொல்லிட்டியாம்மா ஆ சொல்லிட்டேம்மா அவர் தான் சரி போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டாரு அதான் கிளம்பிட்டேன் சரி போகும்போது எங்க போற ஏன் போறன்னு சும்மா நிறுத்தி வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்க கூடாது பத்திரமா போயிட்டு வா சரியாமா சரிங்க மாமா

ஐயோ விழுந்துட்டாங்களோ நம்ம நின்னோம்னா நம்மள போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவாங்க போலயே நம்ம பாட்டுக்கு நடந்தது தெரியாம போய்கிட்டே இருப்போம் நீ நானா தள்ளிவிட்டேன் நீயா விழுந்ததுக்கு நான் என்ன பண்றதா ஆளை பாடுறா என்ன சொல்லி கொடுக்குறியோ நீ எனக்கு ஆளுனே தெரியாது நானும் உன் மேல விடல நாம பாட்டுக்கு தெரியாத மாதிரி போயிரும்

சுந்தரி எனக்கு புரியல எங்க இருக்கு சொல்லி அழுது பேசினா எப்படி சுந்தரி எனக்கு புரியும் கொஞ்சம் தெளிவா சொல்லி எந்த கரெக்டா சொல்லி வந்து காமராஜ் புரிந்து ரோட்டுக்கு கண்ணு முடியாம வாங்க சுந்தரி ஏன் சுந்தரி இப்படி வண்டியில் வந்த ஐயோ நீ போட்டி இப்போ சம வீட்டில் இருந்துருக்கலாம் இல்லை வேறு யாராவது வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பாங்களே இல்லைன்னா நான் வரும்போது கூட உனக்கு வாங்கிட்டு வந்து போயிடல ஏன் சுந்தரி பண்ணி வந்த ஐயோ இப்படி அடிபட்டு கிடக்கி எனக்கு கையும் உள்ள காலும் உள்ள அங்கே இரு எங்கே போயிடுறது நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அங்கே வந்துடுறேன் ரொம்பவே எனக்கு மயக்கமா வருதுங்க

எனக்கு அடி எங்கேயும் உள்ள தலையில மட்டும் தானக்கா அடி கண்டிப்பா ஸ்கேன் பண்ணி பார்க்கணுக்கா பார்க்கலாம் பார்க்கலாம் என்னம்மா சுந்தரியாச்சி அப்பவே உன்கிட்ட சொன்னேல நான் போய் வாங்கிட்டு வரேம்மா நீ போகாதன்னு கேட்டியா மாமா இப்படி நடக்கும் எனக்கு என்ன மாமா தெரியும் நானும் அப்பவே சொன்னேலம்மா போவேனா போவேனான்னு ஏமா நீ கேட்கல சரி விடுங்க மாமா இப்படி எல்லாம் அப்படி இப்படிதான் நடக்கும் நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க இந்த டாக்டர் இன்னும் வந்து பார்க்காம இருக்காங்க வாங்க போய் டாக்டர் கூட்டிட்டு வரலாம் பாடா சுரேஷ் போய் டாக்டர் கூட்டிட்டு வருவோம் சுருதி உங்க அக்காவ பாத்துக்கோமா சரிங்க மாமா நான் அக்காவை பாத்துக்கறேன் நீங்க போய் கூட்டிட்டு வாங்க உனக்கு இப்படின்னு தெரிஞ்ச உடனே கைய ஓடல காலு ஓடலடி பதறி போய் ஓடி தெரியுமா அப்படியே அத்தை அவ்ளோ பாசமா அத்தை ஏ மேல சுந்தரி ஏண்டி இப்படி கேட்டுட்ட நான் என்ன முன்ன இருந்த லட்சுமி நினைச்சியா இல்லடி நான் இப்ப மாறிட்டேன்டி ரொம்பவே அப்பெல்லாம் உன்ன நான் எவ்வளவு வெறுப்பேத்தினாலும் கோவப்பட்டாலும் திட்டினாலும் அடைச்சாலும் நீ அத்தா அத்தா நீ பின்னாடியே சுத்தி வருவ எனக்கு என்னென்ன தேவையோ எல்லாம் செய்வ அதெல்லாம் எனக்கு இப்ப தாண்டி நினைச்சு பார்த்தா ரொம்ப சங்கடமா இருக்கு உன்னை அப்படியெல்லாம் பண்ணிட்டோமேன்னு நீ கவலைப்படாத நீ என்னோட மருமகடி மருமகனா என்ன இன்னொரு மத மாதிரி அதனால அம் அத்தை உன்ன எப்பவுமே அம்மா மாதிரிதான் சரியா ஆமாக்கா அப்படிதான் நானும் நினைக்கிறேன் அக்கா இனிமே என் கூட நல்ல ஜாலியா இருக்கா ஸ்ருதி சரி விடு அழாதம்மா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல நீ அழ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஸ்ருதி ஸ்ருதி உங்க அக்கா தான் அழுக வேணாம்னு சொல்றாளடி அழுகாம தான் இரு நான் புஷ்பாக்கு வேற போன் அடிச்சு சொல்லிடுறேன் புஷ்பா ரொம்ப நேரமா என்னாச்சுமா என்னாச்சுமான்னு கேட்டுட்டு இருந்த சுந்தரி உனக்கு அவளும் ரொம்பவே உன் மேல பாசமா இருக்கா சுந்தரி அப்படியா சொல்லுங்க தான் நல்லா இருக்கேன்னு புஷ்பா புஷ்பா சுந்தரி நல்லா இருக்காடி லேசா தலையில மட்டும் தான் அடிபட்டிருக்கு ஏன் பரவால்ல மா என்னம்மா சொல்ற அன்னைக்கு தலையில அடிபட்டிருக்கா என்னம்மா அசால்ட்டா சொல்ற ஐயோ ஏ அண்ணி மாதிரி வராதே அம்மாடி புஷ்பா அடிச்சாலும் புடிச்சாலும் சுந்தரி மாதிரி வருமா இவளுக்கு அடிபட்டுச்சனானே பதறியே போயிட்டே நல்லவேளை அவளுக்கு எதுவும் ஆவலமா ஐயோ தலன் வேரா சொல்றா சுந்தரி எனக்கு ஸ்கேன் போட்டு பாருங்கம்மா சுந்தரி எனக்கு எதும் ஆகுக்குடாது இன்னு கொஞ்ச நேரத்தில் நானும் அங்க வந்து

டேய் சுந்தரி மாறிட்டாடா சுந்தரி மாறிட்டா நம்மளையும் மாத்திட்டா எல்லாம் முடிஞ்சு எல்லாமே இனிமே நல்லவங்க தான் என்னம்மா இது புது கதையா ஊற எல்லாமே இனிமே நல்லவங்க தான் சுந்தரி அனியா என்னால நம்பவே முடியல ம் என்ன கண்ணீர் மல கொட்டிட்டு இருக்கு பக்கத்துல ஒண்ணு ஆமா ஆமா அக்காவுக்கு ஒண்ணுனோட ஒரே அழுக பாத்துக்க அந்த அழுகே பாத்துட்டு தான் சுந்தரியே மாறனானா வச்சுக்கோங்க பரவாயில்லை சுருதியோட கண்ணீர் மாத்திருச்சோ டேய் ஆமாடா சுப்பிரமணி அதுதான் உண்மைன்னு நினைக்கிறேன் அப்பாடா ஒரு பிரச்சனை முடிஞ்சிச்சுமா சுந்தரி என்ன அப்படி மாத்திரன்னு மைண்டே குழம்பி போய் தெரிஞ்சிச்சு இப்ப பாரு அதுவாவே மாறிடுச்சு கடவுள் எப்ப போய் என்ன நடக்குமோ அதான் நடக்கும் அதுக்காக நம்ம கெட்டவங்களாவே இருக்க கூடாது எல்லாருமே நல்லவங்களாவே இருக்கணுமா இவ்வளவு கஷ்டம் பத்தியா சுந்தரி கவலைப்படாதீங்க இனிமே நமக்கு நல்லதுதான் நடக்கும் எல்லாமே சரி சுப்பிரமணி சுப்ரமணி வந்துட்டியாடா அந்த டாக்டர் இப்போ வரேன்னு சொன்னாரு சே என் மருமோ ஆடி ஓடி தெரிவாப்பில்ல இப்போ பாரு இந்த நிலைமையா